ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஷ் கிராஃப்ட். கிறிஸ்மஸ்னாலே ரொம்பவே ஹாப்பி. கிறிஸ்மஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிறிஸ்மஸில் ஒன்று இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்க் பண்ணுவோம், என்னென்னா கிறிஸ்மஸ் கிரிப். ஸோ இந்த கிறிஸ்மஸ் கிரிப் மோஸ்ட்லி பண்ண மாட்டோம், ஏன்னா அதில் வந்து நிறைய தொட்டு செலவாகும். பிகாஸ் அதில் வைக்கிற சுருப்பம் அதுக்கு வந்து நம்ம நிறைய தொட்டு செலவழிக்க வேண்டியது இருக்கிறதுனால மோஸ்ட்லி அது பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டிலையே 3 ரூபாய்க்குள்ளே ஈஸியாக அது பண்ணிடலாம். உங்களுக்கு நான் எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3x3 A4 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த A4 ஷீட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ட்ரா இருக்கும். நான் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றுமே ட்ரா பண்ணல. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 3 கிங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஷீப்பு, அதுக்கப்புறம் அந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு ஏஞ்சல்ஸ், அதுக்கப்புறம் மேரி, ஜோசப், இவங்க இவ்வளோ தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக ஏதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்தையும் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா இதுலேயுமே ஒரு யூ ஷேப் மாதிரி ஒரு இது வரைஞ்சிருக்கேன்னா, அதே மாதிரி அது எப்படி வரைஞ்சிருக்கேன்னா, டபுள் லைனாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா குண்டாகவே அந்த யூ இது வரைஞ்சிக்கோங்க. ஐ மீன் தள்ளி தள்ளி ஒரு யூ போட்டுட்டு தள்ளி இன்னொரு யூ, இதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமா. அதே மாதிரி ரெண்டு யூவும் வரைஞ்சாச்சா. இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டல்லாக இருக்காமல் கொஞ்சம் கலர் பண்ணால் நல்லாயிருக்குமா. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி டூம்ஸ் கலர் பென்சில் 12 ஷேட்ஸ் இருக்கும், இந்த கலர் பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் பென்சில் தான் எடுக்கணும் இல்லை, ஃபெஃபிக்ரோல் கம்பெனி, லக்கலி கலர்ஸ், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், க்ரையான்ஸ். நான் இன்றைக்கி சும்மா கலர் பென்சிலே இருக்கட்டும் அப்படின்னு கலர் பென்சில் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளுக்கே ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு ஏதாவது கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த ஜோசப்போட பியர்டு தாடிக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் கொடுக்கேன். அதுமாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஷேட் கொடுத்து அது நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளுடைய சேனலில் நான் வந்து கன்ஃபார்மாக எங்கள் வீட்டில் குடில் வைக்கப்படும் அந்த இதையுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன். எப்படி மேக் ஓவரில் பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோவை நான் கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஜோசப்புடைய ஃபேஸுக்கெலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு எல்லோ கலர் ஷேடு, அவங்க கேப்புக்கு வந்து ஒரு க்ரீன் கலர், அதாவது நம்ம இஷ்டத்துக்கு என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது அது மாதிரி நான் எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கேன். ஓகே, அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ரெட்டு, இது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தப்படும் காமிக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நான் வந்து கலர் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சமான கலரில் தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். கலர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து சிசர் எடுத்து கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூ மாதிரி ஒன்று இது ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதையுமே சேர்த்து கட் பண்ணணும். நான் வந்து அவங்களுக்கு இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது, பட் நான் உங்களுக்கு ஒரு இது கட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிள் தான். அதை வந்து யூவையும் சேர்த்து, அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சிருக்க பொம்மையும் சேர்த்து, புரியுதா, யூவையும் நம்ம வரைஞ்சிருக்க பொம்மையும் ரெண்டு இதையும் சேர்த்து டோட்டலாக கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மேரிக்கு வந்து எப்படி கட் பண்ணணும்னு கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பொம்மைக்கும் கட் பண்ணுறதுக்கும் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, பாருங்கள், யா இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கா, யா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து சின்ன பசங்க கூட பண்ணல, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கூட அவங்களே ஈஸியாக பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஒரு பெருசாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் சின்னதாக கூட ஒரு கார்ட்போர்டில் வந்து ஒரு குட்ரிப் குடில் மாதிரி பண்ணி இதை அந்த பொம்மையெல்லாம் உள்ள வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். பட் இது வைக்கும்போது காற்று அடிச்சுன்னா விழுந்துடும். ஸோ அதுக்கு மட்டும் கீழே ஒரு கம்பு இல்லை கல் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஜோசப், எல்லாருக்கும் இப்போ கட் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு வந்து ஸ்டிப்பாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யூவில் ஒரே ஒரே சைடு யூவை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபெஃபிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை பின்னாடி கொண்டு போய் அந்த ரெண்டு சைடும் இப்போ மடித்து வச்சிடணும். இப்போ மடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரைட்டாக நிற்கிற ஒரு சிறுப லுக்கில் கிடைக்குமா, யா நம்மளுக்கு அந்த லுக் தான் தேவை. ஸோ இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது உங்களுக்கு புரியுதான் எனக்கு தெரில, பட் உங்களுக்கு நான் இன்னொரு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கன்ஃபார்மாக செஞ்சு காமிப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்றுமே இல்லை வந்தது எடுத்துக்கோங்க, இல்லை யூவில் வந்து பின்னாடி இருக்க ஒரே ஒரு யூ ஷேப்புக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்பி அது ரெண்டையும் பின்னாடி இருக்கிறதும் முன்னாடி இருக்கிறதையும் சேர்த்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான சிறுப லுக்லேயே கிடச்சிருமா. யா இப்போ பாருங்கள்,
அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பண்ணி பார்க்கறதுக்கு நல்லாவே ஈஸியாக பண்ணி பார்த்துடலாம். எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த ஷீப்புக்கு ஒன்று பண்ணி பார்த்து ஷீப்பு, அந்த ஷீப் வரையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரிஜினல் ஷீப்பு இப்படி இருக்காது, ஒரிஜினல் செம்பரியாடு. பட் நம்ம வந்து கார்ட்டூன்ஸ்லலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஷீப்பு. ஸோ அந்த இது பேஸ் பண்ணி தான் இதை நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே ஓட்டணும். ஸோ ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அந்த த்ரீ கிங்ஸில் ஒரு கிங்குக்கு ஒட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே ஒட்டிடுவேன். ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க இவ்வளோ தானேன்னு. உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் ஏஞ்சல் பண்ணி. ஓகே, இப்போ போகலாமா? யா பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட் கேட்டு. இந்த கேட்டை இப்படி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே தான் நாங்கள் க்ரிப்பு, இப்போ நம்ம செஞ்சுருக்க க்ரிப்பை இங்கே தான் வச்சுருக்கோம். மெதுவாக அவங்களுக்கு நல்லா மியூசிக்லாம் இருக்க, யா இப்போ மெதுவாக போகிறோம். இப்படி தான் நம்ம வந்து த்ரீ கிங்ஸ் மாதிரி நம்மளும் மெதுவாகவே போயிட்டுருக்கோம். யா அவங்களுக்கு போனதுக்கப்புறம் அந்த க்ரிப்பு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஓல்டு பில்டிங், அந்த ஆட்டுத்தோல் ஒழுக்குலேயே இருக்குது, நிறைய கல் அது மாதிரிலாம் இருக்குது. யா டா ஷைன் த்ரூ த ஸ்னோ இன் வாட் ஹஸ் ஓபன் ஸ்லை ஸ்லை டுவர்ட்ஸ் தி நைட் இஸ் எ ஜிங்கிள் ஆன் தி வேர்ல்ட்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் Jingle bells, jingle all the way. Orphan, it is the ride and the one that's open sleigh. Hey, jingle bells, jingle bells, jingle all the way. Orphan, it is the ride and the one that's open sleigh. Hey. கிட்டவன் நெருங்கியாச்சு. இங்கே தான் எசப்ப பிறந்திருக்காங்களாம் கேள்விப்பட்டோமா? அவங்க தான் போயிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஷீப்பு, த்ரீ கிங்ஸ், ஒரு ஏஞ்சல்ஸ்லாம் வந்திருக்காங்களாம். நானும் அப்படி உட்காந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு ஃப்ளவர்ஸ்லாம் தூவி விட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, பக்கத்துலேயே இங்கே ஒரு கிங்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. த்ரீ கிங்கில் ஒரு கிங்கு. அண்டு ரொம்ப வேலையான வீட்டில் பிறந்திருக்காங்க எசப்பா. அதுக்கப்புறம் அதுக்கே நான் அந்த கிங்கு தான் நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷீப் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் குண்டு குண்டுன்னு இருக்காங்க அந்த ஷீப்பு. அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிங் வந்து சைடில் அந்த சைடு நடந்து வந்துட்டுருக்காங்க இங்கே இசப்பா. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா. அதுக்கப்புறம் ஒரு கிங் வந்து கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே பின்னாடி வந்து ஒரு ஏஞ்சல் அவங்களோட விங்ஸ் விரிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குல்ல. Bye, 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 Jesus, yeah, I, J, you, J, 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 J,